எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இயற்கை உணவை பத்தி நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். இது மலேசியாவில் கேரி ஐலாண்ட் அப்படின்னு ஒரு தீவில் இருக்கிறோம். இப்போ மக்கள் எல்லாரும் நீங்க பாக்குறீங்க, பின்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேர் வந்து கிட்டத்தட்ட இங்க இருக்கிறது 100 பேருக்கு மேல இருக்காங்க. எல்லாரும் இயற்கை உணவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஃபேமஸா ஒரு குரூப் பாருங்க, அற்புதமான உணவு ரெடி பண்ணிருக்காங்க. என்ன உணவு ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கறோம். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல சாப்பிட்டு பாக்குறோம். எப்படின்னு கேப்போம், என்ன உணவு ரெடி பண்ணிருக்கீங்க? பரங்கிக்காய் பாயாசம். எப்படி செஞ்சீங்க பரங்கிக்காய் பாயாசம்? பாயாசம் பரங்காவும் வெண்ணமும் போட்டு அரைச்சிட்டு தேங்காய் பால் ஊத்தி முந்திரி பருப்பு ஏலக்காய் கொஞ்சம் கொடுங்க, குடிச்சு பார்ப்போம். பரங்கிக்காய் பாயாசம் இயற்கை உணவு, அற்புதமான உணவு பரங்கிக்காய் பாயாசம் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்க போறோம். ஆகா, தேன்மர் இனிப்பா இருக்கு. பரங்கிக்காய், அரசாணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் கலக்குது, அழுது பாருங்க. முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டிருக்காங்க. முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டிருக்காங்க. ஆஹா, சாப்பிட சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும். சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. வேற என்ன ஒன்று சொன்னீங்க? அவல் பாயாசம். அடுத்தும் பாயாசம் அவள் பாயாசம் அருமையா பிரசன்ட் பண்றாங்க பாருங்க. இதான் அவள் பாயாசம், அற்புதமான பாயாசம். நம்ம அப்ப குடிக்க போறோம், அவள் பாயாசம் சாப்பிடுறோம். பிரமாதம். இது பாருங்க, பருப்பு பாயாசம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நம்ம செய்வோம் பாருங்க, பருப்பு பாயாசம் அதே மாதிரி இருக்கு பாருங்க. இதான் அவள் பாயாசம். நல்லா இருக்கு, சாப்பிட அருமையா இருக்கு. நம்ம எப்படி சமைச்சா பாயாசம் இருக்குமோ, இதெல்லாம் சமைக்காத உணவு, இயற்கை உணவு, சமைக்கவே இல்லை, சமைக்காத உணவுகள். சூப்பர் பாயாசம், அருமை பாயாசம் பாத்தீங்களா? சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் திவ்யமா தேவாமிர சுவை மாதிரி உணர்ந்துட்டு இருக்காங்க. இது என்ன உணவு சொல்லுங்க? இது வந்து சிம்பிள் ஃப்ரூட் சாலட், டிராகன் ஃப்ரூட், ஆரஞ்ச், வறுத்த கிரவுண்ட் நட், கொஞ்சோண்டு உப்பு போட்டு செஞ்சிருக்கோம். கிஸ்மிஸ், இதுக்கு ட்ரெஸ்ஸிங் வந்து கொத்தமல்லி, லைம். ட்ரெஸ்ஸிங் வேற பாருங்க, அதுக்கு மிக்சிங் எல்லாம் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் அழகாக கார்னிஷ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. இயற்கை உணவு, இயற்கையாக சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும், எந்த வியாதியும் வராது. நம்ம சேலடும் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், அதுவும் டெஸ்ட் பண்ணுவோம். இந்த குரூப்புக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. பிரமாதமான குழு, அற்புதமாக உணவு, 3 உணவு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இயற்கை உணவு போட்டி நடக்குது, இயற்கை உணவு திருவிழா நடக்குது, எல்லோரும் செஞ்சுட்ருக்காங்க. கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கும் ஆசையாக இருக்கும். அருமையான ஒரு உணவு இயற்கை உணவு ரெடி பண்ணியிருக்காங்க. இதுபோல் உணவுகளை ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லோரும் பாருங்கள், இங்கே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஐயா, உங்கள் டீம் இருக்கா? இங்கே பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்காங்க. அந்த டீம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு என்னென்ன காலை நெட்டி போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழு, இன்னொரு குழு இருக்குது, அந்த குழு போய் பார்ப்போம். ஐயா, அந்த குழு எங்கே இருக்கிறீங்க? சரவணபவன் சாப்பாடு செஞ்சுருக்காங்க. சரவணபவன் சாம்பார், சாம்பார் சமைக்காமல் அதுக்கு முன்னாடி சாப்பிட்றேன். நான் ரொம்ப நேரமாக கையில் வச்சுருக்கேன், எனக்கு ஏற்றி விடுது. நல்லாக்கு, அருமையாக இப்போ நம்ம சாப்பிட்றோம், பார்க்குறோம், கேட்குறோம். ஓகே, உணவு எது? சோறு. சரி, சோறு பார்த்துக்கோங்க, சாம்பார் பார்த்துக்கோங்க, பாயாசம் பார்த்துக்கோங்க. 3 உணவு ரெடி பண்ணிக்காங்க. இப்போ வந்து சாம்பார் எப்படி வச்சிங்க? பூசணிக்காய், சாம்பார், எலுமிச்சங்காய், கொத்தப்பயிறு, இப்போ எல்லா ஒன்றும் ரெடி பண்ணிக்காங்க. இது சோறு, இது சாம்பார், இது பாயாசம். ஒரு விருந்துக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இயற்கையாக ரெடி பண்ணி வச்சு. இதுக்கெல்லாம் வந்து சமையல் தேவையே இல்லை, சமைக்காமலே. இவர் வந்து இங்கே காட்டுவாசி ஐயா, இவர் தான் முகப்பரிசு அடிச்சிருக்காரு. இன்னைக்கு பரிசு கொடுப்போனாங்க. காட்டுவாசி வேஷம் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, காட்டில் ஒரு புள்ள இருக்க முடியாது. அப்படி ஃபேமஸான மனுஷன். அதை நான் வீடியோ எடுக்கல உங்களுக்கு, அதை ஃபோட்டோ இருக்குது, ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென்றல் டிவி அடிக்கடி பாருங்கள், நிறைய வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம், பார்த்துட்டே இருங்க. இப்போ உணவு நம்ம சாப்பிடல, மறந்துட்டோம், அதை நம்ம சாப்பிட்ணும். இப்போ சாம்பார் கொடுங்க, அதுக்குள்ளே பாருங்கள், சாம்பார் சோறெல்லாம் போட்டு ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இங்கே
படையல் படையல் முடிகிறதுக்கு முன்னாடியே அங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆனால் அவ்வளோ வாசம் அவ்வளோ டேஸ்ட் அது, அதனால அப்படி சாப்பிட்டு கொடுக்குறாங்க. கொடுங்க இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாம்பார் மட்டும் கொடுங்க. அப்படியே சாம்பார் சோறு ரெண்டு வெட்டுங்க, வெட்டுங்க, வெட்டி எடுங்க. ஆ சிவாய நமக்கு, இங்கே பாருங்க சாம்பாரும் சோறும் ரெண்டுமே. ஏங்க பருப்பை வேக வச்சு எவ்வளோ கடதல் பண்ணிக்கிறீங்க, வேகவே வைக்காமல் அருமையாக. இங்கே பாருங்கள் கூட்டம் அள்ளுது, பாருங்கள் கூட்டம் அள்ளுது, பாருங்கள் காட்டு வச்சு பாருங்கள் என்ன போடு போகிறாரு, பாருங்கள் காட்டு வச்சு பாருங்கள் என்ன போடு போடுறாரு. ஆமாம் அவர் ஒரு பச்சடி கொடுத்தார், நம்ம ஏற்கனவே சாப்பிட்டோம் காட்டுராஜா பச்சடி. எல்லா குழுவும் அமைதியாக அற்புதமாக செஞ்சு சாப்பிட்றாங்க. பரிமாறக்கூடிய அழகு பாருங்கள், எல்லா டீமுக்கும் எல்லோரும் பரிமாறிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒருத்தர் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள், பரிமாறி உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உணவுக்கு என்ன பேர், என்ன பரிமாறுறீங்க? அவள் பாயசம் பரிமாறிட்டு இருக்காங்க, அவள் பாயசம் பரிமாறிட்டு இருக்காங்க. பாருங்க எல்லாம் டம்ளரில் பாருங்க சாப்பிட்டுருக்காங்க. அற்புதமான உணவுகள், அருமையான உணவுகள். மலேசியா கொண்டாட்டம், நான் தென்றல் என்றும் உங்களுக்காக மலேசியாவிலிருந்து.